எல்லாருக்கும் வணக்கம். சரித்திரம் பேசு இந்த படத்துடைய இயக்குனர் ஸ்ரீ மகேஷ். நானும் ஸ்ரீ மகேஷும் சர்வ இயக்குனர். இப்போ ஊரில் வந்து ஒரே நாளில் கல்யாணம் ஆச்சுன்னா சக மாப்பிள்ளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அவர் சக இயக்குனர். எப்படின்னா சூப்பர் குட்டில் என்னோடய திருப்பாச்சி படம் இப்படி நடத்தணும். அதே நேரத்தில் அதே சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் சத்ரபதியும் படம் இப்படி நடந்து கொண்டிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் சக இயக்குனர்கள். இந்த படத்தின் மூலம் ஸ்ரீ மகேஷ் இந்த படத்தின் வெற்றியின் மூலம் அவரும் சரித்திரத்தில் இடம் பெற வேண்டும் வாழ்த்துகிறேன். அடுத்து என் ஊர் நாட்டசங்கோட்டை. அதே நாட்டசங்கோட்டை சேர்ந்தவர் தான் கஞ்சா கருப்பு. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் எங்க சொல்றேன்னா, கஞ்சா கருப்பு வர்ற இசை வெளியுட்லாவுக்கு ஏற்கனவே யாரும் வந்திருந்தா உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அவருக்கு இது வாழ்த்துருக்கு வர்றது லஸ்ட் பார்த்தா தெரியும். பாருங்க, எந்த இசை வீட்டுக்கு வந்தாலும் அந்த படத்து ஹீரோயின் யாரோ, ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ உட்கார மாட்டாரு, டைரக்டர் உட்கார மாட்டாரு, மினிஸ்டர் உட்கார மாட்டாரு, யாரும் உட்கார புடிச்சு உட்கார மாட்டாரு. ஆனால் இவரு போய் உட்காந்துருவார் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் இந்த ரகசியம், அதே போல நானும் பிறந்தேன், அதே போல நானும் வளர்ந்தேன், அந்த டெக்னிக் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம். ஏன்னா ஏற்கனவே நான் கண்டிஷன் அவர் போன ஒரு ஃபங்க்ஷன்லேயே, ஏன்னா அவர் கல்யாணம் இருக்கிறது எங்கள் ஊர் பொண்ணு, எங்கள் சொந்தக்கார பொண்ணு, என் சகோதரி. கேட்டேன் பச்சா கிட்டையா, என் சகோதரிக்கு துரோகம் பண்ணுறியே இருந்துட்டு அதுக்கு புண்ணியம் தெளிக்கிறாரு. எப்படின்னா ஊருக்கு நல்லது பண்ணிடுது, நாலு பேர் ஹெல்ப் பண்ணிடுறது, கோயிலுக்கு சில தவணை தர்மம் பண்ணிட்டு அந்த பாவை தங்கி கழிக்கிறது. சாமி ரொம்ப நேரம், ரொம்ப நாளைக்கு சாமி ஏமாறாரு. அது எங்கள் கண்ணுடைய நாயகம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கஞ்சா கருப்பு ரொம்ப நாளைக்கு சாமி ஏமாற்ற முடியாது. நான் போய் இதுக்கு தனியாக போய் அபிஷேகம் பண்ணி உங்களை பற்றி சொல்லிட்டு வருவேன். எனக்கும் வேண மாட்டேன், கஞ்சா கருப்பு வேண்டிய சாங்கிட்ட பார்த்து கேட்கணாத்தா அப்படின்ட்டு. அதனால அடுத்த இசை வீட்டுலாக்கு எந்த விழாவுக்கு வந்தாலும் கஞ்சா கருப்பு அந்த படத்தின் இயக்குனர் அருகிலோ புடிசு அருகிலோ மொத்தத்தில் ஆம்பளை கூட உட்காரும். அதான் என் வேண்டும் வேற அதுக்காக விட்டுருவோம். அடுத்து என் நண்பன் சிநேகன், சிநேக கவிஞன், அவரை பத்தி சொல்லி ஆகணும். நான் திருப்பாச்சி சிவாசி இதெல்லாம் நான் பாட்டு எழுதியிருக்கேன் தெரியும். அந்த காலத்தில் எல்லாரும் என்னை திட்டினாங்க. சில கவிஞர்களும் இவருக்கு அதுக்கு வேண்டாத வேலைன்னாங்க. இவர் வேலை பதிவு போகலையானே, இவரே பாட்டுலாம் எழுதுறாரு. இன்னும் நிறைய கண்ணைகள்லாம் வந்துச்சு. சினிமாவுக்கு நான் பாட்டு எழுதணும் வரல. என்ன பாடல் சரி யாருன்னா, என்னை பாடல் சரி ஆக்கியது யாருன்னா சினிமா தான். திருப்பாச்சி கம்போஸ்லாம் போயிடுச்சு, ஒரு டீச்சர்ஸ்லாம் சொல்லி ரெடி பண்ணியாச்சு. அப்போ இந்த பாட்டுக்கு சிநேகன் பாட்டு எழுதுனா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஒரு மண்வாசனை மிகுந்த ஒரு கவிஞன், இதுவும் ஒரு கிராம சூழலில் உள்ள படம், அவர் எழுத நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவரே வரவழைச்சினா டியூன் போட்டு காட்டினா டீச்சர்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஆ ஓகே, ரெண்டு நாளில் மூணா டைம் கொடுங்கினாரு. சரி சார், கிளம்பும்போது சும்மா ஒரு பேப்பரை கொடுத்தேன் சார், என்ன மாதிரி வரணும் ஒரு அப்பா சொல்லி எழுதியிருக்கு சார், சும்மா கம்மியாக எழுதியிருக்கு சார், ரெஃபரன்ஸ் தான் சார். ஃபஸ்ட் எய்ட் வாங்கிட்டு போயிட்டார். ஒரு மறுநாளே போன் பண்ணார் சார், நான் கம்பசிவம் இன்னைக்கு கிடைச்சிட்டு வரேன். சந்தோஷம், பரவாயில்ல, எல்லா கவிஞரும்
மூணு நாள் ஒருவர் ஆக்குவாங்க, இவர் மூணு நாள் ஒரே நாள் வராரு பாடலுக்கு வராருன்னு சந்தோஷப்பட்டேன். தீனா மாவெல்லாம் வெயிட்டிங் உள்ள வந்தாரு. ஒன்னு சொன்னார், நீங்க தம்பியான எழுதி கொடுத்தீ, நான் சொல்றேன் இதோட நீங்க யாரும் எதிர்பார்க்காதீ, இதே ரெக்கார்டிங் பண்ணிருங்க, இன்னும் இதே நல்லா இருக்கு, தயவு செய்து நீங்க டைத்த வேஸ்ட் பண்ணாதீ அப்படின்ட்டு கொடுத்து போயிட்டார். ராஜகோபுர் சார் ரொம்ப அசால்ட்டா இருப்பாருங்க, ஏன் ரொம்ப அசால்ட்டா இருப்பாரு, சில டைலாக்கு சில பேசும்போது அதுக்கு உயிர் வரும். பழனி படத்துல ஒரு டைலாக் நான் எழுதும் சாதாரண எழுதிட்டேன், அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு அது ஒரு பவர் இருந்துச்சு. நிறைய டாக் இருக்கு, சில டாக் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல ஐஸ்வர்யா நடிச்சிருந்தாங்க, இவர் போய் அடாவடியா தூக்கி வந்து போய் அப்போ ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட் அது ஒரு பேப்பர் இப்போ சொல்லுவார், நான் ராவணன் உள்ள அவ சீதையும் இல்ல, நான் ஒரு புறம்போக்கு அவ பொழுதுபோக்கு, போற போக்குல என்ன நடந்து வச்சுப்பார். டயலாக் அவரு பேசி கேட்கும்போது அது டயலோட பவர் தெரிஞ்சது. அந்த மாதிரி நடிகர் அவரு இன்னும் அவர் சரியா நேரம் யூஸ் பண்ணிக்கல, நானும் சரியா யூஸ் பண்ணல, அடுத்து இன்னும் கரெக்டா யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் என் நண்பர் ஸ்ரீகாந்த் தேவா சார், சில நாள் சந்திக்கும் போதே எனர்ஜி வரும். நம்ம கொஞ்சம் கவலையா இருக்கும்போது கோயிலுக்கு போகும்போது அப்படியே அலங்காரம் பண்ணி அந்த தீபத்தை காட்டும் போது நம்மளே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு நபரை சந்திச்சு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவா உடனே ஜெயிக்கிறோம் ஜி வெற்றி பாசிட்டிவ் பேசுவார். அப்புறம் கம்போசிங்னு போனா போதும் நமக்கு கொஞ்சம் இடம் குறைஞ்சிடும், அவரு குறையாது, அவரும் டீம் போட்டு ஆட்டம் ஆடுவார், நாங்களும் ஆடுவோம், ஒரே அமர்க்கலமாக தான் இருக்கும். ஒரு எனர்ஜிஃபுல் மிஸ் டேரக்டர், எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அவர். ஏன்னா சிவாஷிலாம் அவருடைய பாடல் படத்துக்கு பெரிய வெற்றியை குறிச்சு ஒருத்தர். மதுரைலாம் மதுரை போய் தேர்தலில் எப்பயும் பாடல் சொன்னா தேர்தலில் மக்கள் பார்க்கறது பாட்டுக்கு அந்த கோடம்பாக்க ஏரியா என்னத்தை செல்வன்கள்லாம் ஒரே ஆட்டம் தேற்றே ஆடுது, ஸ்கிரீன் முன்னாடி 50 பேர் ஆடிக்கிறாங்க. அப்போதான் ஒரு பாடல் எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு வெற்றிக்கு உதவுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய பல படத்துக்கு வெற்றிக்கு ஸ்ரீகாந்த் தேவாவும் காரணம், அவருக்கு நன்றி. அப்புறம் திரையுலகு தெரியும் உங்களுக்கு நிறைய டைரக்டர் வரவங்களும் நிறைய டாக்டர் வந்துருக்காங்க. இப்போ டாக்டர் ராஜேஸ்வர் வந்தார், அப்புறம் டாக்டர் பவர் சார் வந்தார், இப்போ டாக்டர் சரவணன் வந்திருக்காரு, நிறைய டாக்டர்கள் வருகையா இருக்கு. சரவணன் படத்தில் பிகினிங் பார்த்தா வெட்டுவேன் குத்துவேன் குளிர்ந்து போச்சிருவேன் அழிச்சிருவேன் அப்படின்னு டைலாக் இருந்தது. அப்போ எண்டில் பார்த்தா அன்னை தெரசா ரேஞ்சுக்கு டைலாக்லாம் இருந்துச்சு, சரி இப்போ கதை இருக்கும்போது இருக்குன்னு தோணுது. ஏதோ கண்டிப்பாக சரித்திரம் பேசு, இந்த டைட்டிலுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து டைரக்டர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்.